ஆந்திரா ஒரிசா கடல் பகுதிகளில் புயல் காற்று 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவையாறு விளைநிலங்களில் சூழ்ந்த மழைநீர் வடிய தொடங்கியதால் பயிரை காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள். சில இடங்களில் நாற்றுகள் அழுகியுள்ளதால் செய்வது அறியாமல் தவிப்பு. புதுவையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் வரும் 6ஆம் தேதி முதல் தொடங்கும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. புதுச்சேரியில் ரவுடிகளை பிடிக்க செல்லும் போது போலீசார் பாதுகாப்புக்கு துப்பாக்கியை கொண்டு செல்லலாம். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தல். நெற்பயிர்களுக்கு தேவையான உரங்கள் கிடைப்பதில்லை என திருச்சி விவசாயிகள் குற்றச்சாட்டு. சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பை வயல்களுக்கு தெளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை. சத்தியமங்கலம் காடகநல்லி வனத்தில் பலத்த மழை. தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு. பட்டு நூல் விலை அதிகரித்த நிலையில் ஜிஎஸ்டி வரியும் உயர்த்தப்படுவதால் கலங்கி நிற்கும் கைத்தறி பட்டு நெசவாளர்கள். அழிந்து வரும் நெசவு தொழிலை காக்க கைத்தறி ரகங்களுக்கு வரி விலக்கு தேவை என கோரிக்கை. நிதி தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவுக்கு ஏராளமான வளர்ச்சி வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஜாவத் புயல் எதிரொலியாக ஆந்திரா ஒடிசா மாநிலங்களுக்கு அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இன்று நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் தை மாதம் தமிழ் மரபுரிமை மாதமாக கடைபிடிக்கப்படும் என லண்டன் மாநகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 15 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளனர் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டாடா நிறுவனத்திற்கு விற்கப்பட உள்ள ஏர் இந்தியா நிறுவனத்தின் ஊழியர்களை குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்ற தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெலுங்கானாவில் சட்டவிரோத வகையில் தங்கியிருந்த வெளிநாட்டினர் 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காற்று மாசுபாடு காரணமாக ஹரியானாவில் குருகிராம், சோனிபட், ஃபரிதாபாத் மற்றும் ஜஜ்ஜார் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி போடுவதை மாநில அரசுகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசின் சுகாதார செயலாளர் கூறியுள்ளார். மீட்டர் உயரமான குறுங்கோள் ஒன்று வரும் 11ஆம் தேதி பூமியை கடந்து செல்லும் என நாசா தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு கட்டாய திருமணம் செய்யக்கூடாது என பெண்களின் உரிமை பற்றி புதிய ஆணையை தாலிபான் அரசு வெளியிட்டது. ஊதியமின்றி எத்தனை நாட்களுக்கு வேலை செய்வது என செர்பியாவில் செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் தூதரகம்
பிரதமர் இம்ரான்கானுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. ISL கால்பந்து தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் பெங்களூரு மும்பை சிட்டி அணிகள் மோதுகின்றன. தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை தொடரும் எனவும் வரும் 7ஆம் தேதி தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6, 7 ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளில் புயல் காற்று மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், மாரப்பாளையம், கே புதூர், அண்ணாநகர், காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. காலை முதல் பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாவத் புயல் காரணமாக ஆந்திரா, ஒரிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஜாவத் புயல் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசா இடையே இன்று காலை கரையை தொட்டு மீண்டும் திசை மாறி ஒடிசாவின் பூரியை நோக்கி செல்லும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக கிழக்கு கடற்கரை ரயில்வே சார்பில் இயக்கப்படும் 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஜாவத் புயல் காரணமாக பாம்பன், கடலூர், நாகை, எண்ணூர், புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 2ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளில் நீரில் மூழ்கி 700 ஏக்கர் பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு அடுத்த குழிமாத்தூர் அந்தலி கிராமத்தில் சுமார் 700 ஏக்கர் நடவு பணிகள் முடிந்த பிறகு கனமழை பெய்தது. இதனால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் நீரில் மூழ்கின. ஒருவார காலமாக நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியிருந்த நிலையில் தற்பொழுது நீர் வடிந்துள்ளது. இதனால் விவசாயிகள் யூரியா, சிங்க் சல்பேட், பூச்சிக்கொல்லி போன்ற உரங்கள் தெளித்து பயிர்களை காப்பாற்ற முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அரசு உடனடியாக அறிவித்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் நெற்பயிர்களுக்கு தேவையான உரங்கள் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை கடன் சங்கங்களிலும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உரம் விற்பனை செய்யும் தனியார் கடைகளிலும் உரம் மற்றும் யூரியா தட்டுப்பாடுகள் உள்ளன. இவற்றை அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நெல் பயிர்களை பாதுகாக்க, உரத்தட்டுப்பாட்டை போக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைநீர் வடிந்து வெயிலடிக்கும் போது மட்டுமே உரம் தெளிக்க வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாவிட்டால் உற்பத்தி செலவு மட்டுமே அதிகரிக்கும் என்றும் வேளாண்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் காடகநல்லி பள்ளத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்றதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியில் பலத்த கனமழை பெய்தது. இதனால் காடகநல்லி பத்திரிப்படுகு வன ஓடைகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டியதால் பல்வேறு ஓடைகளில் இருந்த மழைநீர் காடகநல்லி பள்ளத்தில் ஒன்றாக கலந்து காட்டாட்சி வெள்ளமாக உருவெடுத்தது. செந்நிறத்தில் பாய்ந்தோடிய காட்டாட்சி வெள்ளம் காடகநல்லி கரளையம் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி சென்றது. இதனால் கடம்பூர் கரளையம் காடகநல்லி இடையே வாகன போக்குவரத்து தடைபட்டு கிராமங்களிடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கடம்பூர் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் வெள்ளம் வடியும் வரை காத்திருந்தனர். 2 மணி நேரத்திற்கு பின் வெள்ளம் வடிந்ததால் கரளையம் காடகநல்லி இடையே மீண்டும் போக்குவரத்து துவங்கியது. இங்கு தடுப்பணை கட்டினால் காடகநல்லி பகுதி விவசாயிகளின் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நாட்டார் கால்வாயில் தண்ணீர் திறக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தயக்கம் காட்டி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மானாமதுரை அருகே ஆர்புதூர், அன்னவாசல், கிளாங்காட்டூர், கரிசல்குளம், வளநாடு, அரிமண்டபம் உள்ளிட்ட 16 கிராமங்கள் மழை மறைவு பகுதிகளாக உள்ளன. அப்பகுதி மக்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு 4 கோடியில் திருங்காக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் இருந்து நாட்டார் கால்வாய் அமைக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலையும் இந்த நாட்டார் கால்வாய் 30 வருஷமாக எல்லா வேலையும் முடிஞ்சும் தண்ணி திறக்கலை. எல்லா அரசாங்கத்தோடையும் அதிகாரிகளோடும் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அது காலடைவில் இந்த வருஷம் தண்ணி தரம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா இந்த விவசாயம் நல்லாயிருக்கும். விவசாயம் இல்லாதனால தண்ணி இல்லாதனால விவசாயம் செய்கிறதுக்கு அச்சப்படுறாங்க. ஏன்னா கூலிகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த தண்ணியை திறந்து விட்டால் இப்போ உள்ள அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் விவசாயிகள் நன்றி கடனாக இருப்பாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த 1 முதல் 8 வகுப்பு வரையிலான பள்ளிகள் வரும் 6ஆம் தேதி முதல் தொடங்கும் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் 1ஆம் தேதி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் தொடங்கும் என அறிவிப்பு வெளியான நிலையில் தொடர் கனமழை காரணமாக தேதி குறிப்பிடாமல் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் பெற்றோர்கள் அனுமதியுடன் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம், ஒருநாள் விட்டு ஒருநாள் இயங்கும் வகுப்புகளுக்கு மாணவர்கள் வருகை கட்டாயம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அரை நாள் செயல்பட்டு வந்த 9 முதல் 12ஆம் வகுப்புகள் வரும் 6ஆம் தேதி முதல் முழுநேர வகுப்பாக செயல்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ரவுடிகளை பிடிக்க செல்லும்போது பாதுகாப்பிற்கு போலீசார் துப்பாக்கியை கொண்டு செல்லலாம் என புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளாக லாஸ்பேட்டை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் செயின் பறிப்பு, வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இந்த கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் வகையில் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு சிறப்பு குற்றப்பிரிவு குழு ஒன்றை அமைத்தார். இந்த குழுவினர் கடந்த 1 ஆண்டாக தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த பிரபல கொள்ளை கும்பல் இதில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மதுரை ரத்தினபுரத்தைச் சேர்ந்த 4 பேரை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 36 பவுன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. இல்ல, புதுச்சேரியிலிருந்து காவலர்கள் வெளிமாநிலத்தில் போகும்போது அவங்க செக்யூரிட்டிக்காக அவங்க பிஸ்டல் எடுத்துட்டு போறாங்க. மேலும் இங்கே வந்து புதுச்சேரியிலையும் ரவுடிகளை ஹேண்டில் பண்ணும்போது ரோந்து பணியில் செல்லும்போது தங்கள் தற்காப்புக்காக அவங்க வெப்பன் எடுத்துகிட்டு போகலாம். நூல் விலை அதிகரித்த நிலையில் ஜிஎஸ்டி வரியும் உயர்த்தப்படுவதால் கைத்தறி பட்டு சேலை நெசவாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை பகுதியில் சுமார் 10,000 குடும்பங்கள் கைத்தறி நெசவு தொழிலை மட்டுமே தங்களது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். தற்போது நெய்யப்படும் பட்டு சேலைகள் மீதான மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி 5%-ல் இருந்து 12%-ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சிக்கலான சூழல் குறித்து விவாதிக்க சிறுமுகை பகுதியில் கைத்தறி பட்டு சேலை உற்பத்தி மற்றும் விற்பனையாளர் சங்கத்தினர் நேற்று கூடினர். அதில் நெசவு பட்டு சேலைகளுக்கு தனி HSP எண் வழங்கி GST-யில் இருந்து முழுவிலக்கு அளிக்க முன்வர வேண்டும் எனவும்
இதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்த ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கைத்தறி சேலைக்கு இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது இப்போ கொண்டு வந்திருக்காங்க மத்திய சர்க்கார். அது 5% இப்போ 12% உயர்த்துறாங்க. நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த கைத்தறி சேலைக்கு வந்து எப்பவுமே இந்த எந்த ஒரு வரி விதிப்பு இல்லாமல் தான் இது முடிய நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருந்தோம். 2007 வந்து வேட் வந்தப்போ கூட அதுக்கு வந்து எந்த வரி விதிப்பும் போடல. இந்த 2017 வந்து ஜிஎஸ்டியில் வந்து நம்ம சில்க் சேரீ வந்து கைத்தறி பட்டு சேலையை வந்து 6.5 மீட்டர் உள்ள பட்டு சேரீயை வந்து இந்த ஜிஎஸ்டின்னு வரம்புக்குள்ளே கொண்டு வராங்க 5%. அப்போது நாங்கள் இதுக்கு உண்டான கண்டனம் தெரிவித்தோம். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 12% உயர்த்துறாங்க. அப்போ என்னென்னா இந்த கைத்தறி சேரீக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த கைத்தறியை வந்து நாளுக்கு நாளுக்கு வந்து மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்ட சூழ்நிலை வந்துடுது. மேட்டூரில் நடைபெற்ற இயற்கை வேளாண் கண்காட்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த கொளத்தூரில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பாக பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் இயற்கை வேளாண் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியில் இயற்கை வேளாண்மை உரம் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது. திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் விபத்தில்லா பயண விழிப்புணர்வு நடைபெற்றது. திருச்சி ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்புத்துறையினர் ரயில் பயணிகளிடம் விபத்தில்லா பயணம் குறித்து விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினர். தீ விபத்தை ஏற்படுத்தும் பொருட்களை கையாள்வது, பொருட்களை கொண்டு செல்வதை தடுக்கவும் மற்றும் ரயில்களில் பாதுகாப்பாக பயணிப்பது குறித்து மேளதாளம் முழங்க பேரணியாக சென்று பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்சி கோட்டத்திலிருந்து இன்றைக்கி சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சார்பாகவும் ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்புத்துறை சார்பாகவும் இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இங்கே திருச்சி ஜங்ஷனில் இன்றைக்கி நடத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பொதுமக்கள் வந்து எந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நடக்குது, அது வந்து அந்த மாதிரி பண்ணுனா நமக்கு பயணத்தில் நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறத தெரிஞ்சு அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். வாக்குரிமைக்கான வயதை 17 குறைக்க வேண்டும் என பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் மக்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்துள்ளார். இதற்காக அரசியல் சாசனத்தின் 326 பிரிவை திருத்த வேண்டும் என அந்த மசோதாவில் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திருத்தத்தின் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைக்கும் என பாரிவேந்தர் விளக்கியுள்ளார். மேலும் அவர் தாக்கல் செய்த மற்றொரு மசோதாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஜூஜுவாடியில் கிருமிநாசினி தெளித்து உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகிறது. பெங்களூரில் ஒமிக்ரான் வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர் மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொம்மச்சந்திரா பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அந்த பகுதி தொழிற்பேட்டை என்பதால் அங்கு ஓசூரில் இருந்து நாள்தோறும் தொழிலாளர்கள் சென்று வருவது வழக்கம். இதனால் மாவட்டத்தில் நோய் தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதையடுத்து ஜூஜுவாடியில் கர்நாடகாவில் இருந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகளின் உடல் வெப்பநிலை மற்றும் ஆக்சிஜன் அளவை சுகாதார குழுவினர் பரிசோதித்து தமிழகத்திற்கு வாகனங்களை அனுமதித்து வருகின்றனர். வால்பாறையில் கல்லார்குடி மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் போடப்பட்ட குடிசைகள் வனத்துறையினர் அகற்றியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த மாதம் வால்பாறையில் நடைபெற்ற மக்கள் சபை நிகழ்ச்சியில் கல்லார்குடி பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் 21 குடும்பங்களுக்கு தெப்பக்குளம் மேடு இடத்தில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மலைவாழ் மக்களுக்கு பட்டா வழங்கினார். இந்நிலையில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் வருவாய்த்துறையினர் நில அளவை செய்து கொடுத்து வந்த நிலையில் அந்த பகுதியில் கள்ளார்குடி மக்கள் குடிசை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில்
வனத்துறையினர் அங்கு சென்று குடிசைகளை பிரித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது பட்டா வழங்கப்பட்ட இடத்தை விட்டு வேறு இடத்தில் குடிசை அமைத்ததால் நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்தாத நபர்களுக்கு பொது இடங்களில் அனுமதி இல்லை என மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய ஒமிக்ரான் வைரஸ் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் மட்டீஷியா அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மருத்துவத்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், பொது இடங்களுக்கு வரும் மக்கள் கட்டாயம் ஒரு டோஸ் தடுப்பூசியாவது செலுத்தியிருக்க வேண்டும் என்றார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஜோசப் என்பவரது வாத்துப்பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 9000 வாத்துகள் கடந்த வாரம் திடீரென இறந்தது. வாத்துக்கள் அனைத்தும் பறவை காய்ச்சல் காரணமாக இருந்துள்ளதாக அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டத்தின் கோபாலபுரம், மீனாட்சிபுரம், வாளையாறு உள்ளிட்ட 11 வழித்தடங்கள் வழியாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கோழி மற்றும் முட்டைகளை ஏற்றுக் கொண்டு வரும் வாகனங்களை எல்லைகளில் கால்நடை மருத்துவக் குழுக்களை அமைத்து வாகனங்களை சோதனைக்கு உட்படுத்திய பிறகே அனுமதிக்க வேண்டும் என்று எல்லையோர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் பூட்டிய வீடுகளை கண்காணிக்க மதுரை காவலன் செயலி மேம்படுத்தப்பட்டு உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தகவல் தெரிவித்துள்ளார். வெளியூர் செல்லும்போது பூட்டிய வீடுகளை காவலர்கள் கண்காணிக்கும் பணிக்காக QR குறியீடு வசதி சேர்க்கப்பட்டு வீட்டு உரிமையாளருக்கு கண்காணிப்பு குறுஞ்செய்தி அனுப்பும் வசதி செய்யப்பட்டு மேம்படுத்தப்பட்டு உள்ளது. அந்த QR குறியீடு வீட்டு உரிமையாளர் தன் வீட்டின் முன்போ அல்லது தான் வசிக்கும் பகுதியில் ஏதேனும் பொது இடத்தில் ஒட்டிவிட்டால் அந்த பகுதியில் காவலர்கள் ரோந்து செய்து QR குறியீட்டை ஸ்கேன் செய்து அதன் மூலம் தகவல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் சம்பந்தப்பட்ட நபருக்கும் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இதற்கென 44 இருசக்கர வாகனங்கள் ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. காவலன் செயலியில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெய்த கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் நீர் சூழ்ந்து காணப்பட்டது. குறிப்பாக ஆத்துக்கடை தெரு, குலாலர் தெரு, அசோக் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் நீரை வெளியேற்றும் பணியில் அதிநவீன கருவிகள் மூலம் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், உணவகங்களில் நேரடியாக சென்று அங்கு வரும் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்தி இருக்கிறார்களா என கேட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது முகக்கவசம் அணியாத நபர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டார். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் விருப்பப்படும் பக்தர்கள் 8 மணி நேரமாவது சன்னிதான பகுதிகளில் தங்கிச் செல்ல அனுமதி வழங்க கேரள அரசுக்கு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான கடிதமும் கேரள அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேல்மருவத்தூர் இருமுடி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வைகை, பொதிகை, கொல்லம், அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ஆகியவை மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்தில் December 13 முதல் January 19 வரை நின்று செல்லும் என மதுரை கோட்ட தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் வீடுகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியின மக்கள் பாம்புகளுடன் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியங்குப்பம் கிராமத்தில்
பழங்குடியின மக்கள் கடந்த 40 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் வீடுகளை அகற்றுவதற்கு வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த பழங்குடியின மக்கள் மாற்று இடத்தை தங்களுக்கு வழங்கிய பிறகே வீடுகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பட்டா வழங்காததால் 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் பாம்புகளுடன் பாரம்பரிய பாடல்கள் பாடிக்கொண்டு வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பழங்குடியின மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் செப்டிக் டேங்கிற்குள் விழுந்து 5 நாட்களாக உயிருக்கு போராடிய நாய் மீட்கப்பட்டது. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள எழில் நகரில் புதிதாக கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு வந்த நிலையில் மழை காரணமாக கட்டிட வேலை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த கட்டிடத்தில் உள்ள செப்டிக் டேங்கில் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று விழுந்துள்ளது. மழை நின்றதால் அங்கு ஊழியர் ஒருவர் சென்றபோது நாய் சிக்கியுள்ளதை அறிந்து விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் அளித்துள்ளார். அங்கு வந்த விலங்குகள் நல அமைப்பினர் 5 நாட்களாக உணவின்றி உயிருக்கு போராடிய நாயை மீட்டு மருத்துவ சிகிச்சை அளித்து வெளியே விட்டனர். சேலம் மாநகர் சங்கர் நகர் பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தங்கும் விடுதியில் ராகிங் செய்த 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி 1ஆம் ஆண்டு மாணவிகள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருக்கணுகுன்றத்தில் வீட்டில் புகுந்த பாம்பை தீயணைப்புத்துறையினர் லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் மசூதி தெருவில் வசிப்பவர் தாஜு நிஷா. இவரது வீட்டிற்குள் பாம்பு ஒன்று புகுந்ததாக திருக்கழுகுன்றம் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 6 அடி நீள சாறை பாம்பை பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விட்டனர். திருவையாறு அருகே மாரநேரியில் விவசாயிகளை விளைநிலங்களில் இருந்து வெளியேற்றுவதை கண்டித்து 4வது நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த மாரநேரி கிராமத்தில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு நில உடைமை மேம்பாட்டு குழு சார்பில் அளவீடு செய்து 7 விவசாயிகளுக்கு தனித்தனி சர்வே எண்களுடன் விவசாய நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை தங்கள் விவசாய நிலங்களில் இருந்து அதிகாரிகள் வெளியேற்றுவதை நிறுத்திட வலியுறுத்தியும் விவசாயத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் மாரநேரி கிராமத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கடந்த 31ஆம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர். இந்த போராட்டம் 4வது நாளாக நீடிக்கிறது. ஏரி கரைக்கு வடபுறத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு என்று சொல்வது தவறான தகவலாக இருக்கிறது. பட்டாவது 80 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நிலம் இவர்களுக்கு சொந்தமான நிலம், அது ஏரியில் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். அரசு இதை மறுப்பதிவு செய்ய வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ இதில் மிக கவனம் செலுத்தி இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். மதுரை மாநகரில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆருத்ரா தரிசன அபிஷேகம் 19ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கி 20ஆம் தேதி அதிகாலை வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அபிஷேக பொருட்களான பால், தயிர், இளநீர், நெய், மஞ்சள் பொடி, திரவிய பொடி, எண்ணெய் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை 19ஆம் தேதி மாலை 7 மணிக்குள் பக்தர்கள் கோவில் உள்துறை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தற்போது அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் படி பக்தர்கள் வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்படுவர் என கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி முந்தல் சோதனைச் சாவடியில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் எதிரொலியாக போடிமெட்டு முந்தல் சோதனைச் சாவடிகள் வழியாக தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு செல்பவர்களையும் கேரளாவிலிருந்து போடிமெட்டு வழியாக தமிழகத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி தீவிர மருத்துவ பரிசோதனை செய்கின்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஜோதி நகர் பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் வசிக்கும் பெண்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு கழிப்பிடம் கட்டப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் முறையான பராமரிப்பு இன்றி கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கழிப்பறையை பயன்படுத்த முடியாத சூழல் நிலவி வரும் நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக அந்த இடம் மாறியுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கழிப்பறை கட்டிடத்தை சீரமைத்து தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் தனியார் கல்லூரியில் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் மகளிர் கல்லூரிகளுக்கு இடையிலான கைப்பந்தாட்ட போட்டிகள் தொடங்கியுள்ளது. போட்டியில் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 14 அணிகள் பங்கேற்றுள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் கல்லூரி அணி தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கைப்பந்தாட்டம் போட்டியில் பங்கேற்கும். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள தலுகை முருங்கப்பட்டி கிராமத்தில் விவசாய நிலங்களின் வழியே அமைக்கப்பட்ட உயர் மின் கோபுரங்களுக்கு தரப்பட்ட விவசாய நிலங்களுக்கான உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து உயர் மின் கோபுரம் முன் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்து டென்ட் அமைத்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் விவசாய நிலத்தில் அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுரத்தில் ஏறி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம், தமிழக விவசாயிகள் போராட்டக் குழு மற்றும் தமிழக விவசாயிகள் நலசங்கம் சார்பில் மாத வாடகையை முறையாக வழங்க கோரி விருதுநகரில் உள்ள மீசலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 2021 முதுகலை நீட் கலந்தாய்வினை விரைந்து முடித்திட வேண்டி தேசிய அளவில் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக புறநோயாளிகள் பிரிவை புறக்கணித்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிர சிகிச்சை பிரிவு மட்டும் செயல்பட்டு வருவதாகவும் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் டிசம்பர் 13 முதல் அனைத்து விதமான சிகிச்சைகளையும் புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த நீட் பிஜி கலந்தாய்வினை வந்துட்டு கூடிய விரைவில் நடத்தி வரவேண்டிய மருத்துவ மாணவர்களை வரச்செய்து எங்களுக்கு இது தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுபோக தேர்வு எழுதிய மருத்துவ மாணவர்கள் கிட்டத்தட்ட 100,000 பேர் வந்துட்டு தேர்வு எழுதியும் அவர்களுக்கு வேண்டிய அந்த மருத்துவ சீட்டு கிடைக்காம வந்துட்டு வீட்டிலேயே ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 2 வருட காலமாக வந்துட்டு அவங்க பணியிலே வீட்டிலே இருந்திருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அவங்களோட எக்கனாமிக் சுச்சுவேஷன் அவங்களோட இதையும் கன்சிடர் பண்ணி எங்களுக்கு வர வேண்டிய டாக்டர்ஸை கூடிய சீக்கிரம் வர வைக்கணும் அப்படிங்கிறதா வந்துட்டு எங்களோட வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் பழுதடைந்த அடிப்பம்பிலிருந்து 24 மணி நேரமும் தண்ணீர் கொட்டுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பொரசக்குறிச்சி கிராமத்தில் சாலையோரம் அடிப்பம்ப் ஒன்று உள்ளது. பழுதடைந்த நிலையில் உள்ள இந்த அடிப்பம்பிலிருந்து 24 மணி நேரமும் தண்ணீர் கொட்டி வருகிறது. முடிந்தவரை வீணாகாமல் இருக்க கிராம மக்கள் குடங்களை எடுத்து வந்து தண்ணீர் நிரப்பி செல்கின்றனர். நாயும் பூனையும் பாசத்தோடு உறவாடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை கம்பூர் பகுதியில் வீட்டு வளர்ப்பு பிராணிகளான நாய் மற்றும் பூனை தங்களது பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக கொஞ்சி விளையாடி மகிழ்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் எம்ஜிஆர் நகரில் வசித்து வரும் ராகப்பன் என்பவர் தனது வீட்டில் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது பெய்த மழையில் அவரது வீட்டின் ஒரு பகுதி முழுமையாக இடிந்து விழுந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவரது குடும்பத்தினர் உயிர் தப்பினர். இதற்கிடையில் தினக்கூலியான தமக்கு அரசு நிவாரணம் தர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார். வேலூரில் உள்ள கொணவட்டத்தில் ஆசிரியராக பணியாற்றி வரும் மகேஸ்வரி, அவரது கணவர் தர்மலிங்கம், லதா என்ற மற்றொரு ஆசிரியை ஆகியோர் இணைந்து அதிக வட்டி தருவதாக ஆசை காட்டி அப்பகுதியில் உள்ள பலரிடம் கோடிக்கணக்கான அளவில் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக போலீசாரிடம் புகார்கள் வந்தன. இதையடுத்து மகேஸ்வரி கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாகியுள்ள மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
கரூரில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி பாழம் நடத்தியதாக அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கரூர் மாவட்டம் தாந்தோணி ஊராட்சி பாகனத்தம் பகுதியில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றும் அறிவியல் ஆசிரியர் பன்னீர்செல்வம் என்பவர் இருபால் மாணவர்கள் பயிலும் வகுப்பறையில் ஆபாசமாக கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாடம் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவர்கள் எழுத்துப்பூர்வமாக அளித்த புகார் அடிப்படையில் விசாரணைக்குழு அறிக்கை அளித்தனர். இதையடுத்து மாவட்ட கல்வி அலுவலர் விஜயேந்திரன் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் பன்னீர்செல்வத்தை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி ஊராட்சி உள்ளது. அந்த பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்ற வாய்க்கால் வசதி சாலை வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் 2021 முதுகலை மருத்துவ மேற்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையும் நீட் தேர்வு கலந்தாய்வையும் விரைந்து நடத்திட வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. முதுநிலை பயிற்சி மருத்துவர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது கோரிக்கை பதாகைகள் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கிய கார்களை அதன் உரிமையாளர்கள் வாடகைக்கு விட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தாங்கள் அரசுக்கு முறையாக வரிகள் செலுத்தி உரிமம் பெற்று வாடகை கார்கள் இயக்கி வரும் நிலையில் வாடகைக்கு விடும் கார் உரிமையாளர்கள் மீது வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் கல்வி நிறுவனங்களின் பேருந்துகளில் வரும் மாணவர்கள் படிக்கட்டில் நின்று பயணம் செய்வதை கண்காணித்து தடுக்க போக்குவரத்து அலுவலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது படிக்கட்டில் தொங்கிய மாணவர்களை இறக்கி அடுத்த பேருந்தில் ஏறச் செய்து விபத்தில்லா பயணம் மேற்கொள்ள அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். டாஸ்மாக் கடைகள் இரவு 10 மணி வரை செயல்பட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக மதுக்கடைகள் செயல்படும் நேரத்தை தமிழக அரசு குறைத்தது. கடந்த ஜூலை மாதம் முதல் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை மதுக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் நேரம் மீண்டும் பழையபடி மாற்றப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகள் இனி பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை செயல்படும் என டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் உத்தரவிட்டிருக்கிறார். திருச்சியில் ஆடு திருடியதாக 10ஆம் வகுப்பு மாணவன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆடுகள் மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சமயபுரம் அடுத்துள்ள பள்ளிவிடை பகுதியில் பரமசிவம் என்பவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது 2 ஆடுகள் மட்டும் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து இதுகுறித்து பரமசிவம் சமயபுரம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது அதில் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் ஆடுகளை திருடி இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றது பதிவாகியிருந்தது. தொடர்ந்து சமயபுரம் 4 ரோடு பகுதியில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது திருட்டில் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தில் மூவர் சென்றதைக் கண்ட போலீசார் அவர்களை பிடித்து விசாரணை செய்தனர். ஆடு திருடியதை ஒப்புக்கொண்டதால் ஹரிஹரன், சஞ்சய், அபிஷேக் ஆகிய மூவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு அருகில் உள்ள உச்சப்பட்டியில் இலங்கை அகதிகள் முகாமில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதையடுத்து பாதிக்கப்பட்டோருக்கு சிரமங்கலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் 1000 ரூபாய் பணம், அரிசி, பருப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது.
மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பாக 13.83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஜெயச்சந்திரபானு ரெட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் மாவட்டத்தில் 45,000 மாற்றுத்திறனாளிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. கடலூரில் மாற்றுத்திறனாளிகள் லட்சிய முன்னேற்ற சங்கத்தினர் மண்சோறு சாப்பிட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு மாத உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், தனியார் தொழிற்சாலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் மண்சோறு சாப்பிட்டு போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் வேம்பார் சாலை பகுதியைச் சேர்ந்த அருணகிரி வள்ளி தம்பதிக்கு சொந்தமான 11 ஆடுகள் மர்ம நோய் தாக்கி வாயில் நுரை தள்ளியபடி உயிரிழந்துள்ளது. மேலும் பல ஆடுகளுக்கு இந்த நோய் தாக்கியிருப்பதால் கால்நடை வளர்ப்பவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள களத்தூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த ஒரு நபரை அங்கு பணியாற்றும் தலையாரி ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. புகார் அளிக்க வந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என கூறப்படும் நிலையில் அவரை ஈவு இரக்கமின்றி தாக்கப்பட்ட செயல் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கண்டனங்களை எழுப்பியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் நாகை சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாக மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கால்நடைகளை வெளியில் விடுவோர் மீது அபராதம் விதிக்க வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.